ஊரெங்கும் சென்று திருவிளக்கு பூஜையின் வாயிலாக தொண்டு செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய குடிலின் அன்பர் திரு சுரேசையா அவர்கள் தம்முடைய அனுபவங்களை இப்பொழுது உண்மை சம்பவத்தின் மூலமாக பகிர்ந்து கொள்ள வருகின்றார்கள் அவரை மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இங்கு முருகனாக முருகனாகவே வீட்டிருக்கும் குள்ள ஆசான் திருவடிகளே சரணம் 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 குருநாதர் எண்பத்தி நான்காம் ஆண்டு அவதார விழாவுக்கு வருகை புரிந்து இருக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் வெளிநாட்டு உள்நாட்டு அன்பர்கள் அனைவருக்குமே அடியனுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் எப்பெல்லாம் இங்கு எனக்கு அடியனுக்கு பேச வாய்ப்பு அளிக்கிறார்களோ அப்பெல்லாம் குருநாதர் நிகழ்த்திய நடத்தி காட்டிய அற்புதத்தை உங்களிடம் இருக்கோம் ஏன் அது பகிர்ந்துட்டுருக்கோன்னா குருநாதர் எந்த கோரிக்கை வைத்தாலும் மனமுருகி வேண்டினால் அதை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய வல்லமையில் அவங்க இருக்கிறாங்க அதுதான் இப்போ உங்கள்கிட்ட ஒரு ஒரு உண்மை சம்பவத்தை பகிர்ந்துக்கிறக்கோம் இன்றைய நிகழ்வு பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி மாநிலத்தில் கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லி ஒரு அன்பர் பத்து ஆண்டுகள் மேலாக ஓங்கார் குழில் தொடர்பில் இருக்கார் அவருடைய மனைவி பேர் ராதா ஆண்டுகளாக இவர் மட்டும்தான் தொடர்பில் இருக்கிற வழியே மனைவி வந்து வரமாட்டாங்க ஆனால் இவர் போகிறதையும் அவங்க தடுக்க மாட்டாங்க இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் குழந்தைகள் இல்லை அவர் வந்து ஏஎஃப்டின்னு சொல்லிட்டு ஆங்கிலோ ஃப்ரெஞ்ச் டெக்ஸ்டைல்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரியில் பிரபலமான ஒரு டெக்ஸ்டைல் மில்லு அதில் லேபரை வேலை செஞ்சார் ஒரு கம்மியான வருமானம் தான் ஆனால் அந்த வருமானத்துலேயும் சிறுக சிறுக தான் தெரிஞ்ச ஒரு உறவினர்கிட்ட ஒரு சீட்டு கம்பெனி வச்சு நடத்தினார் அதில் சீட்டு போட்டு முதல்ல ஒரு இடத்த வாங்கினார் அதுக்கப்புறம் மறுபடியும் சீட்டு போட்டு ஒரு சிறிய அளவில் ஒரு ஆறு ஏழு சதுரத்தில் ஒரு வீடு தனக்கு அளவுக்கான குடும்பத்துக்கான அளவில் பணம் இருக்க அளவுக்கு ஒரு வீடு கட்டிட்டார் இப்படியே அவர் வாழ்க்கை நல்லபடியாக போயிட்டு இருந்துச்சு அவர் ரிட்டையர் ஆக காலத்தில் ரிட்டையர் ஆனார் ரிட்டையர் ஆனனுமே அந்த ரிட்டையர்மெண்ட் ஃபண்டு வரும் அது வரைக்கும் அந்த கம்பெனி நல்லா இருந்துச்சு இது ரிட்டையர் ஆகி ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்தை பார்த்தீங்கன்னா கம்பெனி இழுத்து முட்ற அளவுக்கு ஆகிடுச்சு இவர் கொஞ்சம் யோகா செஞ்சவர் தான் அந்த ரிட்டையர்மெண்ட்டு காசை கையில் வச்சுருந்தது சரியாக இருக்கான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு மேலே ஒரு மேல்தளத்தை கட்டி அதை வாடகை கூட்டார் இன்றைக்கு ஒரு நாலாயிரூவா அதுக்கு ஒரு வாடகை வந்துட்ருக்கு ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் இவர் சும்மா இல்லை லீவு நாளில் பூரா வந்து பாண்டிச்சேரி அகத்திய சண்மாத சங்கத்தில் மூணு நேரம் தொண்டு அங்கே வந்து தொண்டு செய்வார் எங்கள் திருவிழாக்கு பூஜை வெளியே நடந்தாலும் வந்து தொண்டு செய்வார் இவர் இப்படியே செஞ்சிட்ருக்கும் போல் இவர் என்ன பண்ணார் சீட்டுக்கு வந்து பல முறையில் அவர் சொந்தக்காரங்கிட்ட போட்டு போட்டு சீட்டு கட்டி பணம் வாங்கினால எப்போ அந்த சீட்டு எடுத்ததுலேருந்து ஏழாம் இடத்துலேருந்தோ ரெண்டாம் நாள் மூணாம் நாளில் கரெக்டாக பணம் கொடுத்துருவாங்க நல்லபடியாக தான் போயிட்டு இருந்தது அதனால் இவரோட மைத்தினர் சொந்த மைத்தினர் அவரும் ஒரு சுமாரான ஆள் தான் வசதி வாய்ப்பு பெருசாக இல்லை அவர் வந்து வெளியில் ஒரு ப்ரைவேட் இதில் வேலை செய்கிறாரு தான் மக வந்து பிஇ படிக்க வைக்கணும்னு ஆசை இல்லை திடீர்னு பணம் கேட்டால் கஷ்டமாக போய்டுன்னு சொல்லிட்டு அதை சீட்டு கட்ட ஆரம்பித்தார் சீட்டு கட்டி ஒரு லட்ச ரூபா சீட்டு கட்டினார் கிருஷ்ணமூர்த்தியும் ஒரு லட்ச ரூபா சீட்டு கிருஷ்ணமூர்த்தியோட ரெக்கமெண்டேஷனில் தான் அந்த பணம் பண்ணுது கிருஷ்ணமூர்த்தி தான் அந்த சீட்டை பொறுத்த வரைக்கும் முழு பொறுப்பு கிருஷ்ணமூர்த்தி தான் அது எது நல்லா நடந்தாலும் கிருஷ்ணமூர்த்தி தான் கிருஷ்ணமூர்த்தி ரிட்டையர் ஆனதுக்கப்புறமே சும்மா இல்லை ஒரு கடையில் போய் வேலை செய்கிறாரு காலையில் ஒம்பது மணிக்கு போனால் இரவு ஒம் ஒம்பது மணிக்கு தான் வீட்டுக்கு வர முடியும் ஆனால் சம்பளம் பார்த்திங்கன்னா வெறும் ஐயாயிரம் தான் வரக்கூடிய இந்த ஐயாயிரம் வீட்டு வாடகை நாலாயிரம் ஒம்பதாயிரத்தை வச்சு தான் இன்றளவும் காலத்தை ஓட்டிகிட்டு இருக்காரு யார்கிட்டையும் போய் கையெழுந்த மாட்டார் தனக்கு என்ன வருவாய் வருதோ அந்த வருவாயில் தான் வாழக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர் மாமனிதர் மனிதர் கட்டி பெருக குருவி சேர்த்த மாதிரி சேர்த்து தான் இந்த இடத்த வாங்கி வீடு கட்டினது அப்புறம் மேலே வீடு கட்டினது பூராமே சிறுக சிறுக செஞ்சது தான் அவரோட வாழ்க்கை அப்படியே அளந்து சொல்லுவாங்களே அளந்து அப்படியே அளவாக போயிட்டே இருக்குது அந்த வருவாயிலையும் அவர் பார்த்தீங்கன்னா சீட்டு போட்டுக்கிட்டே இருப்பார் அதை வந்து வேறு எதுக்காக பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீட்டு போட்டுட்டு இருந்தார் இப்படியே போட்டுட்டு வர மோல பார்த்தீங்கன்னா சென்ற வருடம் அவர் மைத்தினரோட மகள் வந்து ரெண்டாவது வருஷம் பிக்கு ஒரு ஃபீஸ் கட்டணும் அது இல்லாமல் குடும்ப செலவு இருக்குதுன்னு சொல்லிட்டு சீட்டு முதிர்வுக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி சீட்டை எடுத்தாச்சு கிருஷ்ணமூர்த்தி தான் போய் எடுத்தார் எடுத்துட்டு ஒரு ரெண்டு நாள் கழித்து போயிட்டு சீட்டு பணம் கேட்க போகிறாரு கேட்க போகும்போல அவங்க சொல்கிறாங்க எல்லாமே அடிக்கடி அங்கே போயிருக்கனால நிறைய பேர் தெரியும் அங்கே இருக்க அங்கே இருக்க எல்லா வேலை செய்கிறவங்களும் தெரியும் சொந்தக்கார் வேறு அவங்க சொன்னாங்க நீங்கள் போயிட்டு நாளைக்கு வாங்க இன்றைக்கி முதலாளி இல்லை அவங்க செக் தானே தருவாங்க நீங்கள் செக்கை வாங்கிக்கோங்க இல்லைன்னா அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அவங்க இல்லை நீங்கள் போயிட்டு வாங்கன்ட்டாங்க சரின்னு சொல்லிட்டு இவர் வந்து மறுநாள் போயிருக்கார் மறுநாள் போனால் அதே மாதிரி ஏதாவது சாக்க சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க இவரும் எதுவுமே தப்பாக நினைக்கல ஏன்னா பல முறை ஒரு பத்து முறை போட்டு எடுத்துருப்பார்னு வைங்களேன் அங்கே வந்து ஆயிரக்கணக்கான பேர் ஆயிரக்கணக்கான பல நூறு கணக்கான பேர் சீட்டு கட்டுறாங்க பல பேட்ச் நடக்குது ஒரு பேட்சுக்கு இருபத்தஞ்சி பேருனா கூட ஒரு பத்து பேட்ச் நடக்குன்னு வைங்களேன் ஒரு இரநூத்தொம்போது பேர் முந்நூறு பேர் எப்போதும் சீட்டு அங்கே ஓடிக்கிட்டே இருக்கும் நல்லபடியாக எல்லாத்துக்கும் கோட்டவங்களுக்கும் கட்டினவங்களுக்கெல்லாம் முதிர்வு காலத்தில் நல்லபடியாக கொடுத்துட்டுருந்தாங்க திரும்ப ரெண்டாக கழித்து போய் பார்க்கும்போதில் வேறு சாக்கை சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க அப்போ வந்து இவர் வந்து ஒரு சனிக்கிழமை போனார் நீங்கள் எதுக்கு திங்க் கிழமை வாங்க பார்த்துக்கலாம் அப்போ முதலாளி இருப்பார் இப்போ உடனே வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இவ்வளோ நாள் நல்லா தானே இருந்தீங்க அப்படின்னு சொன்னாங்க சரின்னு அதை நம்பி இவரும் போயிட்டார் திங்கிழமை போனால் உள்ளே சீட்டு கம்பெனிக்குள்ளே உள்ள நுழைஞ்சா ஒரு அஞ்சாறு பேர் ஒரு பதினோரு மணி வாக்கில் போகிறாரு ஒரு அஞ்சாறு பேர் அந்த ஊழியர்கிட்ட பெரிய தகராறு பண்ணிகிட்ருக்காங்க போய் என்ன ஏன் இவங்க வந்து தகராறு பண்ணிகிட்ருக்காங்க பக்கத்தில் போய் பார்த்தா அவங்களும் சீட்டு எடுத்து நாலு மாதம் ஆறு மாதம் எட்டு மாதம் ஆயிடுச்சு எடுத்து இது வரைக்கும் காசே தரல ஒரு பைசாவோட பணம் தரல அவங்க எல்லாம் சண்டை போட்டுட்ருக்காங்க இவரை அதை கேட்டுட்டு காதில் கேட்டாலுமே இவருக்கு பயம் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு ஏன்னா இது வரைக்கும் அவங்க மேலே இருக்க நம்பிக்கை வந்து அசைக்க முடியாத நம்பிக்கை யார் வந்து சொன்னாலும் அந்த கம்பெனி சரியில்லைன்னு சொன்னால் நம்பவே மாட்டார் ஆனால் இவரே நேரில் போய் பார்த்ததுக்கப்புறம் பயம் வந்துடுச்சு கடைசி சீட்டு கிருஷ்ணமூர்த்தி சீட்டு அதுக்கு முன்னாடி வந்து ஒரு மச்சனை எடுத்திருக்காரு முதிர்வுக்கு கடைசி சீட்டு சொல்கிறேன் கிருஷ்ணமூர்த்திக்கு ஒரு லட்ச ரூபா வரணும் மச்சனனுக்கு வந்து தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபா வரணும் அந்த மாதிரி பாருங்கள் அப்போ அப்படி எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கு பணம் வந்து இவங்களுக்கு முன்னாடி எடுத்தவங்களுக்கு பணம் தெரில நமக்கு எங்கே பணம் வரப்போகுதுங்கிற பயம் வந்துடுச்சு இதை வந்து தான் மைத்ரி நேரில் சொன்னால் நிச்சயமாக உறவு போயிடும் இதை சாக்கா சொல்ல முடியாது சரின்னு சொல்லிட்டு அவர் சொந்தக்காரனால் அவர் வீட்டில் போய் பார்க்க போகிறாரு அவர் வீட்டில் ஆள் இல்லை இப்படியே ஒரு மூணு நாள் தடவை வீட்டுக்கு போனால் அங்கே வெளியே போயிருக்காங்க இங்கே வெளியே போயிருக்காங்க ஃபோன் அடித்தா அவர் ஃபோன் எடுக்கிறதும் கிடையாது என்ன தெரியல உடனே கிருஷ்ணமூர்த்தி வந்து அவங்களோட உறவினர்கெலாம் சொல்லி என்ன செய்யலான்னு கேட்டிருக்காங்க அதில் சில பேர் போலீஸ் போன்ட்ருக்காங்க அது ரெண்டாவது சொல்லியிருக்காங்க நீ போலீஸ் போனால் நிச்சயமாக உனக்கு சாதகமாக இருக்காரு அவர் உன்னையோட வசதி படைத்தவர் நீ நிச்சயமாக காசு வாங்க முடியாது அதனால் நம்ம சொந்தத்திலையே சொல்லி முக்கியஸ்தரை வச்சு நீ பஞ்சாயத்து பேசி வாங்கிடு நம்ம முறை தானே அந்த மாதிரி செஞ்சுக்கோ அப்படின்ட்டு இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு இவங்க சொந்தக்காரங்களே கூடி அங்கே இருக்க முக்கியஸ்தரில் கூப்பிட்டு சொல்லியிருக்காரு தன்னோட நிலமையை சொன்னாலுமே அவங்களும் சரின்ட்டு கிருஷ்ணமூர்த்தியை பற்றி தெரியும் யாருக்கிட்ட எந்த ஒம்பு ஒம்பு போகாதவர் நல்லவர் யாருகிட்டையும் கொடுத்தா வாங்க வாங்கின காசு இல்லைன்னு சொல்லாமல் கொடுக்கறதுனால நேர்மையாக உழைச்ச காசுனால அவங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு இவரோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு சரி நம்ம பேசி சொல்லுவோம்ப்பா அவர் கொடுக்க சொல்லுவோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் ஒரு தேதியை குறிப்பிட்டு சீட்டு கம்பெனி முதலாளிக்கு ஒரு ஆள் அனுப்புகிறாங்க இவர்கிட்டையும் இந்த தேதி வந்துருப்பா இந்த இடத்துக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு வர சொல்கிறாங்க இவர் போய் எல்லாரும் அந்த பஞ்சாயத்தார் உட்காந்துருக்காங்க கிருஷ்ணமூர்த்தி போய் அங்கே உட்காந்துருக்காரு இந்த வந்துருவா வந்துருவான்ட்டு பார்க்குறாங்க அவர் வரவே இல்லை அன்றைய பொழுது அப்படியே போயிடுச்சு அத்தனை பேரும் ஒரு அஞ்சாறு பேர் உட்காந்துருக்கோம் அவங்களோட பொழப்பும் அன்னைக்கு போயிடுச்சு வீணாக போயிடுச்சு இதே மாதிரி ஒரு மூணு நாள் தடவை நடந்து சீட்டு கம்பெனி முதலாளி நான் வரேன் நான் கண்டிப்பாக வந்துடுறேன் இந்த தடவை வந்துடுறேன்னு சொல்கிறது ஆனால் வரதே இல்லை பஞ்சாயத்து கூட்டுறவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு என்னைக்கு வந்து இவ்வளோ தூரம் சொல்லி அவர் இனிமேல் வரலையோ இனி இனிமேல் கூப்பிடாதப்பா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணமூர்த்தியோட சொல்லிட்டாங்க நீ வந்து என்ன முறையில் பார்க்கணுமோ பார்த்து நீ கட்டுனேன் எப்படி வாங்கணுமோ வாங்கிக்கோ அப்படின்ட்டாங்க இது அதுக்கப்புறம் தான் கிருஷ்ணமூர்த்தி வந்து தான் மைத்திரிட்ட போய்ட்டு நடந்த விவரத்தெல்லாம் சொல்கிறாரு ஏன்னா அங்கே வந்து கெட்ட பேர் ஆயிடக்கூடாது நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மைத்திரிட்ட சொல்கிறார் அவர் மைத்திர ஒரே வார்த்தை சொன்னார் உன்னை நம்பி கட்டுனேன் என் பொண்ணுக்கு இப்போ ஃபீஸ் கட்டி ஆகணும் அல்லாமல் என் குடும்ப செலவு இருக்குது எவ்வளோ சீக்கிரமாக பணம் தர முடியுமோ தா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட மூஞ்சை திருப்பிட்டு போயிட்டார் இது கிருஷ்ணமூர்த்திக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போச்சு சரி எப்படியாவது வெளியிலையா கேட்டு யார்ட்டையா வாங்கி தொகை கொடுக்க முடியாது ஒரு பாதி தொகை இப்போ கொடுத்தாது அவங்களோட பிரச்சனை தீர்த்துருவாங்க அதுங்களையும் இவர்கிட்ட எப்படியா வாங்கிடலான்னு சொல்லிட்டு வெளியில் போய் கடனை கேட்குறாரு ஒரு மூணு நாலு பேர்த்துக்கிட்ட கேட்பாரு அவங்களெலாம் கேட்டால் இப்போ என்கிட்ட கையில் காசு இல்லைன்ட்டு எல்லாருமே கையை வெறிச்சிடுறாங்க கிருஷ்ணமூர்த்திக்கு என்ன செய்யறதுன்னு தெரில அப்புறம் அவங்க மனைவிக்கிட்டையும் ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் மனைவிட்டை எல்லாமே சொல்லிட்டு இருப்பார் மனைவி கிட்ட மனைவிட்ட சொல்லி அன்னைக்கு வந்து ரொம்ப சொல்லி அழுதுருக்காரு நம்ம இவ்வளோ நாள் கட்டி காத்த கௌரவமே போயிடும் போல இருக்குது கடைசியில் சொந்தத்தையும் இழந்து மான மரியாதையும் போயிடும் போல இருக்குது என்ன செய்கிறதுன்னு தெரியல அப்படின்னு இருக்காரு இவருகிட்டையும் காசு கிடையாது அப்போ என்ன வருவாய் வருவா அந்த வருவாயில் தான் சீட்டு கட்டிட்டுருக்காரு மிச்சத்தை அதை குருவி சேக்கரமாக சேர்த்து அந்த மிச்ச காசில் தான் சீட்டு கட்டிகிட்ருக்காரு அதுக்கு மேலே ஒரு பைசா கூட இவர்கிட்ட கேட்டாலும் கிடையாது வேறு வருவாயும் கிடையாது அப்போ தான் மனைவி இவ்வளோ நாளாக வாயை திறக்காதவங்க அவங்க தான் சொல்லியிருக்காங்க நீங்கள் தானே உங்கள் ஐயாவை நம்புறீங்க நானும் இன்னுமே உங்கள் ஐயாவை நான் நம்புகிறேன் அவங்க உண்மையிலே சக்தி படைச்சிருந்தா நமக்கு அந்த சீட்டு காசு வாங்கி கொடுக்கட்டும் இல்லாட்னா அவர் விட்ட வழியில் நம்ம எது ஒன்று ஆகும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை கொடுத்து புதன்கிழமை பேசுகிறாங்க ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அங்கே திருவிழாக்கு வார வழிபாடு கூட்டு வழிபாடு வந்து அகத்தியா சண்மாசங்கம் பாண்டி பாண்டிச்சேரி கல்லையில் நடக்கும் அங்கே போய் நான் வேண்டிக்கிறேன் நீங்களும் வேண்டிக்கங்க தினமும் நம்ம பூஜையில் ஈடுபடுவோம் நானும் இனிமே எல்லா தொண்டுக்கும் நானும் வரேன் ஐயா காட்டுற என்ன வழி காட்டுறோம் அதை நம்ம ஏற்றுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் மறுநாள் போயிட்டு அவர் மனைவி ராதா போய் பூஜையில் கோரிக்கை வச்சு அவங்க வேண்டிட்டு வந்துடுறாங்க அன்றையிலேருந்து அது வரைக்கும் சங்கத்து பக்கம் தலையே காட்டாத கிருஷ்ணமூர்த்தியோட மனைவி வந்து எல்லா கஞ்சி தொண்டுக்கும் அன்னதானத்துக்கு வேறு எது வேறு எதாவது தொண்டு இருந்தாலும் அதையும் வந்து செய்ய ஆரம்பித்தாங்க கஞ்சி வந்து அங்கே கஞ்சி செய்கிறது மட்டும் இல்லை ரெண்டு மூணு நேரத்தில் போய் கொடுப்பாங்க முழு முழுசாக இருந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க தினைக்கும் அவங்க வந்து கோரிக்கை வச்சு ஐயாட்டை பூஜையை வச்சு பூஜையில் வச்சு கேட்க ஆரம்பிச்சிட்டே இருந்தாங்க ஒரு ரெண்டு ரெண்டரை மாதம் ஆச்சு இவங்களுக்கு அதுக்கு மேலே பிடிக்க முடியல சரி பஞ்சாயத்தார்கிட்ட போய் கேட்போம் இருந்தாலும் வர வேணாம்னு சொன்னாங்க ஒரு தடவை போய் கேட்போம் அவங்க என்ன சொல்கிறாங்க பார்க்கலான்னு சொல்லிட்டு கிருஷ்ணமூர்த்தி போய் பஞ்சாயத்தாரை பார்த்து ஐயா இந்த ஒரு தடவை எனக்கோசரம் நீங்கள் ஒரு ஆளை விடுங்க அவர் வந்து ஏற்று வந்து செஞ்சால் போச்சு இல்லாட்டினா நான் விட்டுறேன் நான் அவர்கிட்ட எப்படி எனக்கு எப்போ கடவுள் கொடுக்கணும்னு நினைக்கிறோம் அப்போ நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் என் காசை கூட மெதுவாக கொடுக்கலாம் என் மைத்தனர் காசு மட்டும் எதாவது கொஞ்சம் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார் சரி இவரோட கஷ்டத்தை பார்த்துட்டு அவங்களும் சரின்ட்டு அவங்களுக்குள்ளேயே கூடு பேசி சரியாப்பா இதுக்கப்புறம் ஏற்கனவே இதுதான் முதல் கடைசி தரம்னு சொன்னால் திரும்ப இந்த தடவை அவர் வரலேன்னா நீ வந்து இந்த பக்கமே எங்கள்கிட்ட வந்து வரலாம் போகலாம் பஞ்சாயத்துன்னு கூட்டக்கூடாது என்றைக்கு எங்களுக்கு வந்து மரியாதை இல்லையோ நாங்கள் இதை பேச மாட்டோம் அப்படின்ட்டாங்க சரின்னு அதுக்கு ஒப்பு ஒத்துக்கிட்டு வந்துட்டார் அவங்களுக்கும் முதலாளி சீட்டு கம்பெனி முதலாளிக்கும் ஆள் விட்டாங்க குறிப்பிட்ட தேதி வர சொன்னாங்க இவருக்கு விவரத்தை சொல்லிட்டாங்க இந்த குறிப்பிட்ட தேதி இது சென்ற வருடம் நடந்தது கரெக்டாக இவங்க இவங்க எல்லாம் போயிருக்காங்க கிருஷ்ணமூர்த்தி மீன் போய் உக்காந்துருக்காரு இவர் முன்னாடி போய் உட்காந்துருக்காரு பஞ்சாயத்தார் வந்து உட்காந்துருக்காங்க அன்றைக்கு பார்த்தா சீட்டு கம்பெனிக்காரையும் வரல சரி இதோடு அவ்வளோதான்ப்பா நீ போயிடு உன் வழியை நீ பார்த்துக்கன்னு சொல்லி இப்படி ஏந்திரிக்கிறாங்க கரெக்டாக ஐயா சில சீட்டு கம்பெனி கம்பி உள்ளே வராரு உள்ளே வந்தோடனே எல்லாத்தையும் பார்த்து வணக்கம் போட்டு அவர் சொல்கிறார் என்னை மன்னிச்சிக்கணும் நீங்கள் ரெண்டு மூணு தடவை ஆள் விட்டு நான் வந்து உங்கள்கிட்ட பல் சொல்லியிருக்கணும் என்னால் பல சூழ்நிலை நான் வந்து இவ்வளோ நாளாக நாணயமாக நேர்மையாக சீட்டு கட்டி சீட்டு கம்பெனி நடத்திட்டு இருந்தேன் என் நான் ஒரு இடத்துல பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டேன் அதனால் என்னால் வந்து இப்போ சரியாக தர முடியல நான் யாரும் ஏமாற்று நினைக்கல நான் ஒரு இடத்துல ஏமாந்துட்டேன் அதை சரி செய்கிற வரைக்கும் நான் உடனடியாக அந்த பணத்தை தர முடியாது அதனால தான் நான் ஒழிஞ்சிட்டு வருமா வருவாய் ஆகிடுச்சி சூழ்நிலை ஆனால் நீங்கள் இத்தனை தடவை ஆள் விட்டு நான் வராமல் இருந்தது வந்து தப்பு தான் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டார் சரிப்பா இவர் வந்து ரொம்ப ஏழ்மையான ஆள் மற்றவங்கள பற்றி நாங்கள் பேசலை இவருக்கு நீ என்ன சொல்கிற அப்படின்னாரு அதே மாதிரி சீட்டு கம்பெனி முறையில் சொல்லிட்டார் என்ன சொன்னார்னால் மற்ற நம்ம நம்ம தேர் நம்ம இடத்துல கூட நிறைய பேர் கட்டியிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது இது சொல்லியிருக்கீங்க இந்த கிருஷ்ணமூர்த்தி காசு ஒரு மைத்தின காசு மட்டும்தான் நான் தருவேன் அதுவும் ஒரே நேரத்தை தர முடியாது என் கையில் எப்போ காசு இருக்கோ நான் சொல்லி அனுப்புவேன் அவர் வந்து வாங்கிக்கணும் அப்படின்ட்டார் அதுக்கு அவங்க சொன்னாங்க அதுக்கு நீ நாலு வருஷம் மூணு வருஷம் எழுத்தா வேலைக்கு ஆகாதுப்பா ஒரு மாதிரி ஒரு ஒரு தேதியை சொல் ஒரு நாள் நான் சொல் அப்படின்னாங்க நான் ஒரு ஆறு மாதத்தில் கொடுத்துட்றேன் அப்படின்னாங்க அதுவே போறோம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணமூர்த்தி சொல்லிட்டாரு அதே மாதிரி அவர் வந்து இருபத்தையாயிரம் முப்பதனாயிரம் ஒரு நோட்டு போட்டார் போட்டு சிறு சிறுவை பத்தாயிரம் பாஞ்சாயிரம் இப்படியே கொடுத்து ஒரு ஆறு மாதங்கிறது ஒரு ஏழு மாதத்தில் அந்த அந்த ஒரு லட்சத்தி தொண்ணூற்றையாயிரம் காசும் ஐயா ஐயாசியில் கிருஷ்ணமூர்த்தி முழுசாக வாங்கிட்டார் ஆனால் அவர்கிட்ட கட்டின சீட்டு கட்டி முதுவாகனவங்க இன்னே வரைக்கும் இன்னே தேதி வரைக்கும் சொல்கிறாங்க இன்னைய தேதி வரைக்கும் ஒரு பைசா அவர்கிட்டருந்து வாங்க முடில காரணம் அவரோட பணம் ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிச்சு பெரிய அளவில் ஒரு இடத்துல மாட்டிக்கிச்சு அது எங்கே மாட்டிச்சின்னு அவரும் சொல்ல மாட்டேங்கிறாரு ஏன் இது உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா ஒரு ஐநூறு பேர் சீட்டு போட்ட இடத்துல ரெண்டு பேர்த்துக்கு அதான் கிருஷ்ணமூர்த்தின்னு வைங்களா கிருஷ்ணமூர்த்திக்கு மட்டும்தான் கிடச்சிருக்கு மற்றவங்களுக்கு இது வரைக்கும் காசு கிடைக்கல அது ஐயா ஆசியில தான் கிடச்சிருக்கு தன்னோட தொண்டரை தன்னோட பக்தரை ஐயா காப்பாற்றியிருக்காரு ஏன் இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா ஐயாவோட திருநாமத்தை சொல்லி ஐயோட திருவிழை பற்றி மாதம் இருவருக்கு அன்னாதானம் செய்து நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் நலமும் வளமும் எல்லா நலமும் வளமும் பெற வேண்டும் கூறி பேச வாய்ப்பளித்த அளித்த நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்